தி ஆர்க் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். ராபர்ட் மோரிசன் தேவனின் மகிமையை உலகிற்கு எடுத்துரைக்கவும் அவரது ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் முழு அர்ப்பணிப்புடன் ஊழியம் செய்தவர். சீனாவின் முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரியாக உருவெடுத்தவரும் இவரே. பைபிளை முதன் முதலில் சீன மொழியில் மொழிபெயர்த்தவரும் இவரே. சீனாவில் 25 ஆண்டுகள் வாழ்ந்து முழு பைபிளையும் மொழிபெயர்த்த காரணத்தினால் இன்றும் இவர் சீன மக்களிடையே பேசப்படுகிறார். ராபர்ட் மோரிசன் ஸ்காட்டிஷ் பிரிஸ்பைட்டீரியன் குடும்பத்தில் கண்டிப்புகள் நிறைந்த சூழ்நிலையில் வளர்ந்தவர். அவரது இளம் வயதில் மனமாற்றத்திற்கு பிறகு கிறிஸ்தவத்தை ஆராயத் தொடங்கினார். ராபர்ட் அவரது குடும்பத்தின் 8 குழந்தைகளில் கடைசியாக பிறந்தவர். அடிப்படை கல்வியை தொடர்ந்து அவரது தந்தையிடம் பூட் மற்றும் ஷூ தயாரிப்பாளராக பயிற்சி பெற்றார். மிஷனரி பத்திரிகைகளில் வந்த கட்டுரைகளால் தூண்டப்பட்ட ராபர்ட் தனது இளம் வயதில் பைபிளை விடாமுயற்சியுடன் படித்தார். லண்டன் மிஷனரி சங்கத்தில் பயிற்சி பெற்ற ராபர்ட் மோரிசன் தனது மிஷனரி பணியை ஆப்பிரிக்காவிற்கோ சீனாவிற்கோ எடுத்து செல்ல கர்த்தரின் அழைப்பை உணர்ந்தார். தேவனே, என்னை ஒரு கஷ்டங்கள் நிறைந்த இடத்திற்கு அனுப்புங்கள், மேலும் கர்த்தரின் உதவியை தவிர மனிதரின் உதவியில்லாத இடத்திற்கு அனுப்புங்கள் என்று இயேசுவை நோக்கி ஜெபம் செய்தார். அவர் ஜெபத்தின்படி லண்டன் மிஷனரி சங்கம் அவரை சீனாவிற்கு அனுப்பியது. ராபர்ட் மிஷனரி அகாடமியில் கூடுதலாக மருத்துவம் மற்றும் வானியல் படிப்பை படித்தார். பைபிளை சீன மொழியில் மொழிபெயர்ப்பதில் நேரடி ஆர்வம் கொண்ட தி பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி இந்த பணியை ஸ்பான்சர் செய்தது. இந்த ஸ்பான்சரை ஏற்றுக்கொண்ட மோரிசன் பைபிளை சீன மொழிக்கு மொழிபெயர்க்க தொடங்கினார். அப்பணிக்காக சீன மொழியை படிக்க தொடங்கினார். சீனாவில் சிறப்பு அந்தஸ்து பெற்ற மக்காவில் ராபர்ட் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பல கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டார். அவரது சுவிசேஷ பணியின் போது மக்காவில் வாழ்ந்த ரோமன் கத்தோலிக்க பிஷப்பிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டார். ராபர்ட் மோரிசனுடன் பழகியவர்கள், அவரது புத்தகங்களை பெற்றவர்கள், அவருக்கு சீன புத்தகங்களை வழங்கியவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அந்த பிஷப் வெறுப்பை காட்டினார். சீனாவில் ராபர்ட் சுவிசேஷ பணி செய்த காலத்தில் வெளிநாட்டினரை தொடர்பு கொள்வதில் சீன அரசாங்கம் தயக்கம் காட்டியது. இந்நிலையில் காண்டனில் உள்ள அமெரிக்க தொழிற்சாலையின் தலைவர் மிஷனரியான ராபர்ட் மோரிசனுக்கு தனது வீட்டில் ஒரு அறையை வழங்கினார். அச்சமயத்தில் அவரது மனைவி உடல்நலக்குறைவால் தனது 2 குழந்தைகளுடன் இங்கிலாந்துக்கு திரும்ப வேண்டிய நிலை உருவானது. துரதிருஷ்டவசமாக அவரது மனைவி இறந்தது மோரிசனின் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தின் தொடக்கமாக இருந்தது. அவர் பல வருடங்களாக மனைவியின் இழப்பை நினைத்தும் தனது குழந்தைகளின் நிலைமையை நினைத்தும் வருந்தினார். இருந்தாலும் தேவனின் அழைப்பில் உறுதியாக இருந்தார். அதை நோக்கி அயராமல் பணியாற்றினார். ராபர்ட் மிஷனரி பணியின் போது பல முறை நோய்வாய்ப்பட்டார். மேலும் சில நேரங்களில் எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் 1834 ஆம் ஆண்டு வரை அவர் தனது மொழிபெயர்ப்பு பணியை நிறுத்தவில்லை. அவருடைய 52வது வயதில் இந்த லார்ட்ஸ் ஹவுஸ் தெர் ஆர் மெனி மேன்ஷன்ஸ் என்ற புகழ்பெற்ற பிரசங்கத்தை கடைசியாக பிரசங்கித்து ஊழியத்தின் பாதையை நிறைவேற்றினார்.